அனைவருக்கும் வணக்கம். கொரோனான்ற பெருந்தொற்று மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருது. இதை வென்று நாம் மீண்டு எழுவோம் என்ற நம்பிக்கையை முதல்ல உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழகம் இப்போ ரெண்டு மிக முக்கியமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருது. ஒன்று, கொரோனா என்கிற நோய் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள மருத்துவ நெருக்கடி. இன்னொன்று, நிதி நெருக்கடி. இந்த ரெண்டையும் சமாளிக்கிறதுக்கான முன்முயற்சிகளை தமிழக அரசு முழுமையாக செஞ்சுட்டு வருது. கொரோனான்ற பெருந்தொற்றை கட்டுப்படுத்தவும் பரவாமல் தடுக்கவும் தொற்றுக்கு உள்ளானவங்களை காக்கிறதுக்குமான பணிகளில் கண்ணும் கருத்துமாக தமிழக அரசு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திட்டு வருது. கொரோனா பரவாமல் தடுக்க தமிழகத்தில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மக்களுக்கு நிவாரண நிதியை அரசு வழங்கி வருது. தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுக்க மருத்துவர்கள் தங்களோட உயிரை பணயம் வச்சு பணியாற்றி வராங்க. கொரோனா முதல் அலையை விட ரெண்டாம் அலை மிக மோசமானதாக இருக்குது. இதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருக்குது. கொரோனாவின் வீரியத்தை உணர்ந்து மருத்துவமனைகள், மருந்துகள், படுக்கைகள், ஆக்சிஜன் வசதிகள், தடுப்பூசிகள் ஆகிய உள்கட்டமைப்பை இன்னும் அதிகப்படுத்தியாகணும். படுக்கைகள், மருந்து மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் இருப்பை அதிகரிக்க முழு வேகத்தில் முயற்சி எடுக்கப்பட்டு வருது. மேலும் கூடுதல் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாளர்களை பணியமர்த்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த திடீர் அவசர செலவினங்களுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதி வழங்குவீர்னு நான் வேண்டுகோள் வச்சேன். கருணை உள்ளத்தோட பலரும் நிதிகளை கொண்டு வந்து வழங்கி வராங்க. பலரும் நிதி திரட்டி வருகிறார்கள். புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் தாய் தமிழகத்தை மறக்கலை. மறக்க முடியாது என்பதன் அடையாளம்தான் இதுபோன்ற நிதி திரட்டு நிகழ்வுகள் ஆகும். தனக்காக மட்டும் வாழாமல் ஊருக்காக, உலகத்துக்காக வாழும் உங்கள் உயர்ந்த உள்ளத்தோட வெளிப்பாடு தான் இந்த முன்னெடுப்பு ஆகும். மிகவும் சிக்கலான நெருக்கடியான இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மாபெரும் உதவியை செய்ய முன்வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மக்களை நாங்கள் மறக்க மாட்டோம்னு நீங்கள் காட்டியிருக்கீங்க. தமிழக மக்களாகிய நாங்களும் உங்களை மறக்க மாட்டோம். மருத்துவ நெருக்கடியும் நிதி நெருக்கடியும் இணைந்து சூழும் இந்த நேரத்தில் மக்களை காக்கும் மகத்தான பணியில் மக்கள் தங்களை தாங்களே முன்வந்து ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் மக்களை காக்கும் முயற்சிக்கு தங்களால் ஏந்த நிதி உதவியை வழங்க வேண்டும். ஈகையும் இரக்கமும் கருணையும் பரந்த உள்ளமும் கொண்ட தமிழக மக்கள் அனைவரும் தமிழக அரசின் கொரோனா தடுப்பு முயற்சிகளுக்கு கை கொடுக்கிற வகையில் நிதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இவை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆக்சிஜன் பயன்படுத்தக்கூடிய படுக்கைகள், தடுப்பு மருந்துகள், தடுப்பூசி போன்ற கொரோனா தடுப்புக்கு தேவையான பயன்பாட்டுகளை உருவாக்க மட்டுமே பயன்படுத்தப்படும். இந்த விவரங்கள் பொதுவெளியில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அளிக்கும் தொகைக்கு வருமான வரியில் விளக்கும் அளிக்கப்படும். உங்கள் நிதி கொரோனாவை முற்றிலும் ஒழிக்க உதவிகரமாக இருக்கும். மக்களின் உயிர்காக்க உதவிக்கரம் நீட்டுங்கள். வாழ்க தமிழகம், மீள்க தமிழகம். நன்றி, வணக்கம்.